இளையம் சதிபிழையாமை கொடியினை உமந்துகள் காணாடி அழகார் மறை பொருளே அங்கனாயின் தேடியவானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் வெறுப்பான் பாடியாடியேன் பழுதுமே கணையாய் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணி மன்னப்பணித்து என்னை வாடுங்கிற வாங்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் போத்துமே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாடிப்பால் போடும் என்னால் உயிர் போகமா புறகால காம புறாந்ததும் சேனா கயலும் திளைக்கும் நீர் திருமாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவே பொய்யாததே சேவிக்க வந்தயல் இந்திரன் செங்கல் மாலிங்கும் திசை திசையன புவி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமான் என்று கூத்தாரும் ஆவிக்கு அமுத என்னார் வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரரும் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானிக்கே பல்லாண்டு குருதுமே மதிபலர் சடை முனி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயின் மார் தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவேயர் போன்று பொறித்த புகழியர் போன் கடல் போற்றிய ஆணிமிசை கல்மீதத்தில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோ வன் தொண்டர் பதம் போற்றியே ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றியே வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவ புராணகதே உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குல தெய்வமன பலரும் கொண்டாட நாங்கள் உய சால நிகழ் சமபாக முதலிய ஒரு மொழித்திட உதயமாய் வந்த பால நிகழ்வினை மறைத்த சிவஞான யோகி பதம் கண்டு வாழ்வாம் அரரம பார்வதி பதையே அரரம பாதேமா சிக்ஷபேசா ஸ்ரீ கார்த்திகே ராம சங்கீர்த்தனம் ஸ்ரீ மதிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதி பதையே அரரம பாதேமா நாமல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்மையை சமேத என்று ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருப்பணி மலர்களை அடியின் மனமொழி மேகலாளி பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையிலே கூறியிருக்கின்ற பிரியர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்குகிறது. கடந்த அருமையான ஒரு புராண செய்தி காரைக்காலனருடைய அற்புதமான வரலாற்றினை கண்டு நாம் ஆன்மலாபம் பெற்று இன்று அடுத்தபடியாக ஸ்ரீ அப்பூஞ்செடிகள் நாயனார் திவ்ய வரலாற்றை சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். ஸ்ரீ அப்பூஞ்செடிகள் நாயனாருடைய திவ்ய வரலாற்றில் முதலாவதாக ஸ்ரீ சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழ் மூலமாக கண்டு பெரிய புராணத்திற்கு பின்னால் வரலாம். எனவே இப்பொழுது சுந்தரம சுவாமிகள் இந்த நாயனாரை எவ்வாறு வழிபாடு செய்தார் இதனை முதலிட்டு நாம் சிந்திக்க தலைப்படுவோமாக. திருநின்ற செம்மையே செம்மையால் கொண்ட திருநாபு கரையன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிரதன் அடியார்க்கும் அடியேன்
குறைந்தளவிலே நாம் கூறினோம். இங்கே தனியாக அந்த நாயனார் புராணத்தை சேர்க்கிறார் பெருமா, சிறப்பாக அலங்காரம் செய்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். அதனை நாம் இங்கே தொடங்குவோம். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார்க்கு அன்பர் இந்திய புகழின் பாலார் எல்லையில் தபத்தின் மிக்கார் ஆண்ட சீர அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே காண்டது காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். நம பார்வதி பதையே அகர மகாதேவா இந்திய புகழின் தவத்தின் எல்லையில் புகழில் நிற்கார் தாண்டவம் புரியவல்ல தம்பிரானுக்கு அன்பனான ஆண்டசி சுகர்மானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறப்புடைய அப்பர் பெருமான் இருக்கிறாரே, அவர் பாதத்தை அடைந்து அவர் அறியாமனே அவரை தரிசிக்க முன்னதாகவே அந்த காண்டது காதல், இந்த காதல்கிற வார்த்தை முருகி வளரக்கூடிய அன்பு தான் காதல் என்பது. காண்டது காதல் ஒப்பற்ற அன்பின் முதிர்ச்சி. அதனைதான் திரு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பரமேஸ்வரன் நாம் செலுத்த வேண்டிய பூஜையில நமக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டா அன்புதான் மூலதனம் அன்பு. அந்த அன்பை இவர் செலுத்தினார் காண்டது காதல் கூட கலந்த அன்பினராய் உள்ளார். அது மட்டுமா, அந்த பெருமாள் செய்த ஒரு பெரிய அற்புத செயல்பாடு தன் இல்லத்தில் இருக்கிற அவ்வளவு இருக்கும் உயிருள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசர் 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 வீட்டில் இருக்கிற மூத்த பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, நடுவே இருக்கிற பையனுக்கு நடு திருநாவுக்கரசு, இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு, வீட்டு பேரே திருநாவுக்கரசர் பவனம், வீட்டில் இருக்கிற நாடி உலக்கு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு உலக எடுத்துட்டோம், திருநாவுக்கரசு பேரா எடுத்துட்டா ஆகவே இவ்வாறு அருமையாக திருநாவுக்கரசு அவனுடைய அன்பிலே வைத்த காதலை வாழ்ந்து காட்ட மனிதாங்கியா போயிருக்கிறான். இப்பொழுது நாம் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு மீண்டும் வணங்கலாம். நம பார்வதி பதையே அகர மகாதேவா. அப்படி நாயனார் தன் இல்லத்தில் இருக்க அவ்வளவு பொருள்களுக்கும் அவ்வளவு மக்களுக்கும் திருநாவுக்கரசர் என்ற திருநாமத்தையும் இப்படி மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல அற்புதமான எவ்வளவு சாலைகள்லாம் தண்ணீர் பந்து வைத்தார், எண்ணற்ற சோலைகள் வைத்தார், மடங்கள் கட்டினார். அவ்வளவுக்கு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநாமிக்கிறார். அவ்வாறு அவர் மானசீகமாக மட்டுமல்ல வாழ்க்கையில் முழுக்க திருநாவுக்கர சுவாமிகளையே வழிபாடு செய்தார். இவ்வாறு செய்து வருகிற சமயத்துல ஒரு நாள் நாயனார் அவதாரம் செய்த திங்களூருக்கே திருநாவுக்கரசன் வருகிறார். ஒரு திங்களூர் சோழ மாநாட்டில் திங்கள் சந்திரன் சிவபெருமானை வழிபட்ட கோயில் திங்களூர். திங்கள்னா சந்திரன், நவகிரக சிறங்களுக்கு போறவங்க திங்களூர் போவாங்க, அங்கவே சந்திரன் கொண்டு வந்துருவாங்க. அப்படியே கும்பிடமாட்டாங்க, மூலசாமி சுவாமி மேலே கும்பிடமாட்டாங்க. சந்திரனுடைய அந்த மூல அவருடைய நிலை எங்கே இருக்கிற தேடி பார்த்து சந்திரன் இருக்கிற கோயிலை கொண்டு வந்துடுவோம். மூல சார்ந்திருக்கிறார் சுவாமி அம்பாளையோ அப்பந்தீர்கள் நாயனாரையோ வழிபடுவது இல்லை. ஆகவே இப்பொழுது திருநாவுக்கர சுவாமிகள் பல சடங்குகளை தரிசனம் செய்துவிட்டு திரு பழனம் என்ற கேந்திரத்திலிருந்து அப்படியே பிற பதிகளுக்கு செல்கிற வழியில திங்களூர் வந்து சேர்ந்தார். திங்களூர்ல தான் நாயனார் இந்த அற்புத பணிகள் செய்து கொண்டு வருகிறார். பொறுப்பறையின் மடப்பிடியின் உடன் உணரும் சிவக்களிக்கின் திருப்பழனோ பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர் ஒரு படு காதலில் பிறகும் உடையவர்தம் பதிவணங்கும் விரிப்பினோடும் திங்களூர் மருங்கு வழிமே உருவாரு. திருப்பழனம் பணிந்தார் சேக்கார் பெருமா. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ற, அங்க இருக்கிற சுவாமி பணிந்து மட்டுமல்ல பணி செய் திருநாவுக்கரசர் உழவார் பணி செய்யற எல்லா சிவாலயங்களும் உழவார் பணி மாதிரி செஞ்சிருவார். படுதிரமா வாயில நீங்க எல்லாம் செய்யற மாதிரி தினமும் செய்யறீங்க நீங்கெல்லாம். அதே போல அப்போதைய நம்முடைய நாவுக்கர சுவாமி சரித்திரத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தா
தரிசன செய்தி மட்டுமல்ல உடவார திருப்பணி செய்கிறார். பணி செய்ய திருநாவுக்கரசர் வந்த உடனே அந்த ஊரை பார்க்கற எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பூங்கா, திருநாவுக்கரசர் திருமணம், திருநாவுக்கரசர் மேல்நிலைப்பள்ளி, திருநாவுக்கரசர் நடுநிலைப்பள்ளி, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பார்க்கிறார். புதுசா இருக்கு என்று அதிசயத்து நிற்கிறார் நம்முடைய வாகீசர். பந்தனைந்த வாகீசர் மந்த மாருதம் சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்து அருளி சிந்தவிய புற வருவார் திருநாவுக்கரசு எனும் பேர் சந்தமுற மறைந்ததனே எம்மருங்கும் தாம் கண்டார். எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசுங்கிற திருநாமத்தை பார்க்கிறார். அது தன்னுடைய திருநாமம் நினைக்கிற ஏ நம்ம பேர் இருக்கிற நம்ம சொல்லுவோம் நம்ம பேர் இருக்கிறேன் நினைக்கிறேன். புதுசா இருக்குது திருநாவுக்கரசர் யாருக்கு செய்திருக்கா என்று அவர் எளிமையும் அடக்கம் கொண்ட அப்பர் பெருமான் பக்கத்தில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட இந்த பந்தனுக்கு பேரு இப்ப விட்டாங்க யார் என்று அருகில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேற இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அழைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் கண்ட அரசனும் பெயரார் செப்பரும் சீர் அப்போது அடிகளார் செய்து அமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் கா என்றார். சாலைகளுக்கு குளங்களுக்கு சோலைகளுக்கு எல்லாமே அவர் வழிபடுகிற திருநாக்கரசருடைய திருநாமத்தை விட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஆச்சரியமா திருநாக்கரசரை வழிபடி செய்யறாங்க. சரி அவருடைய இன்னும் எங்க இருக்கிறது அவர் இன்னத்துக்கு நாம் செய்யலாமா என்று பக்கத்தில் கேட்கிறேன் என்று உரைத்த அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்தென்று இவ்வாறு வைப்பதுக்கு என்ன காரணம் நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என நிறைந்து அந்த குதிரைகளுடைய என்ன எது சொல்ல மாட்டீங்களா துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதியார் மனையின்கள் சென்றனர் இப்பொழுது உதவும் அதுவும் சேய்த்தன்று நினைத்தென்றார். அந்த பெரியவர் யாரும் கட்டியதான் கேட்ட உடனே அவர் இப்பதான் போன வீட்டுக்கு வாங்க வீடு ரொம்ப தூரத்தில் இல்லை இப்பதான் இங்கதான் பக்கத்தா இருக்கு எப்படி சொல்றாங்க பக்கத்தா நம்மளா டைரக்ஷனை மாத்தி விட்டு அந்த தெருக்கு போ இந்த தெரு அலைய வச்சு பாடா படுத்தி விட்டாங்க இப்பதான் போன வீடு பக்கத்துல இருக்கு என்று நயமாக நாகரிகமா சொல்றாரா அந்த வழிகாட்ட கேட்டவர் உடனே அப்பதிரிக நாயனார் இல்லத்திற்கு சுவாமி எழுந்துவிடினார். உள்ளே இருக்கிற அப்பதிரிக நாயனார் யாரோ சிவரடியார் மாட்டார் என்று சந்தோஷமா அவரை வரவேற்பார். திருநாவுக்கரசர் தெரியாது ஒரு சிவரடியார் வருகிறார் கேட்டவுடனே அப்பதிரிக நாயனார் இல்லத்தை விட்டு வெளியே வந்து நேரம் என்ன செய்தார் வந்தனைந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர்களும் அடி பணியாகும் பணியும் அரசின் எதிர் அந்த முடிவில் தவம் செய்கிறேன் கொள் முன்பு ஒழியும் முன்பொழியும் கருணை புரி வழிவுடையே என் மனையில் வந்து அருளிற்று நின்றார். திருநாக்கர சுவாமிகள் தெரியாமலே அடியார் பெருமான் வந்திருக்கிறார்னு கேட்டவுடனே அப்புதிரிகள் இல்லத்தை விட்டு வெளியே வரவேற்கிறார். அவர் பாதத்துல இவர் விழுதுக்கு மேல இவர் பாதத்துல அவர் விழுந்துட்டார். முதல்ல அவர் கொண்டு வர பார்ப்போமே நம்ம இந்த நம்ம இருப்பதோ விஷ் பண்ணானே பெரிய மன்னகரும் அவர் விஷ் பண்ணட்டுமே அது ஒரு நம்ம விஷ் பண்ணோம் இந்த இப்படி கையை எப்படி வைக்கிறதுக்கு நம்ம எத்தனை யோசனை பண்றோம். அவருடைய பாதி இவர் விழுந்தார் அவர் பணியாமனு இவர் விழுந்தார் வந்துட்டு ஏதோ முன்பு செய்த ஒரு பெரிய பாக்கியம் தாங்கள் என்னுடைய இடத்துக்கு எழுந்திருக்கிறேன் என்று அடியாரை யாரு தெரியாமலே சிவனடியாரை அவர் வருகிறார். நாம் செய்த பாக்கியம் என்று சிவனின் நாமம் தனக்கே உடைய சிவேனியம்மான் பவன் என் நாமம் பிடித்து திரிந்தான் அவன் என்னை பண்ணார் அழைப்பொழியான் என்று எதிர்படுமேவன் சிவன நாமம் தனக்கே உடைய சிம்மேனியம்மா அப்பசாமி அந்த பரமேஸ்வரனை பவன் என்று அந்த
அந்த நாமத்தை குடித்து பன்னால் அழைத்தால் சாமி வாங்க சாமி வாங்கன்னு சாமி நினைச்சிருந்தா, இவர் என்னை பன்னால் அழைப்பொழியான் நம்மளை விட மாட்டா போட்டுங்க என்று சூர்வன் என்ன நேரம் காட்சி கொடுத்துருவான். இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அது மாதிரி அப்புதிரிகளாயினார் திருநாவுக்கரசன் யாரும் வீட்டுக்கு வந்துச்சு. இவ்வாறு அவர் அறியாமலே அவரை வரவேற்கிறார். வரவேற்றோடனே உள்ள வந்து எல்லாம் அந்த வரவேற்பு கொடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார் அப்புதிரிகள் நாயனார். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த இருள் பெரும் தண்ணீர் பந்தலின் நுண்மேல் எழுதாதே வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்பன் எதிர்மொழிந்தார் கோயில் மொழி கொற்றவனாறு நம பார்வதி வதையே அகரமாதேவா கோயில் மொழி கொற்றவனார் குற்றமில்லாத அற்புதமான திருவாக்கினுடைய அப்பர் பெருமான் கூறும் என ஒரு சந்தேகம். ஆரணியும் சடைமுடியாடு அடியாருக்கு நீர் வைத்த இருள் பெரும் தண்ணீர் பந்தல் அடியாறு வருவதற்காக இந்த ஊர் முழுக்க நீர் வைத்திருக்கிறீர்கள் தண்ணீர் பந்தல் அந்த பந்தல்ல நும்பேர் எழுதாதே உம்முடைய பேர் எழுதாம அப்படி உம்முடைய பேர் எழுத வேண்டாமா அதுக்கு பதிலா வேறொரு பேர் சொல்லணும் கோபம் சொல்ல அதை எழுதாம வேறொரு பேர் எழுதி வச்சிருக்கீங்க என்று அப்படி சொன்ன உடனே அப்படி நான் கோபம் வேறொரு பேரா திருநாவுக்கரசு சாமியுடைய பேரை வேறொரு பேர் எப்படி சொல்லுவேன் நீ சிவபேரன் தாங்கி இருக்கிறது திருநாவுக்கரசு சாமிக்கு தெரியாதவங்க வந்து அங்கிருந்தே கோபம் அப்படி ஒரு நாயனா இருக்கு. மூணு பாட்டு பொழுது திரட்டவர் நின்ற மறையவர் கேளா நிலை அடிந்த சிந்தையரால் அப்படியே சிந்தம் குதிக்குது வேறொரு பேர்னு அப்பர் சுவாமிகளும் அயலார் மாதிரி பேசிட்டார நிலை அழிந்த சிந்தையராய் நன்றி அருளி செய்தீர் பேச நல்லா இருக்கு. நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாடே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேரன மெகுவாரே மன்னவனோ சமணர்களும் சூழ்ச்சி செய்து அவருக்கு என்னென்ன திங்களா செய்தாங்களோ அவற்றையெல்லாம் திருத்தொண்டின் உரைப்பினாரே உதறி தள்ளினாரே உத்தமர் அவர் பேரா வேறொரு பேர் பிடிச்சுட்டு பெரிய புகழ் அடைந்து தெரியும் கடலை கட்டி விட்டாங்க நஞ்சம் கூட்டாங்க நீச்சலில் வைத்தார்கள் யானையை விட்டு எழுத செய்தார்கள் இவ்வளவு கொடுமை செய்ததும் திருத்தொண்டின் உரைப்பினால பரமேஸ்வரன் புகழை நிலைநாட்டிய அவருடைய பேரா வேறொரு பேரு வெகுள்வா கோபப்பட்டன அப்படின்னார எவ்வளவு அன்புடையவர் அவர் கோபப்பட்டார் வெகுள்வா அது மட்டுமா இன்னும் சொல்றாங்க பொங்கு கடல் கல் பொங்கு கடல் கல்வி இழப்பில் போந்தேரும் அவர் பெருமை அங்க அனுபவனத்தில் அறியாதார் உளரே கடலை கட்டி போட்ட அவருடைய பெருமையை உலகத்தில் அறியாது யாரா இருக்காங்களையா இருந்து வேகத்தான் திருநாவுக்கரசுக்கு தெரியாமட்டு எப்படி அடைந்தது ஊர் ஊரா கேள்விக்கிறவன் பொங்கு கடல் கண்மீதப்பில் போந்தேரும் அவர் பெருமை அங்க நிறம் புவனத்தில் அறியாதார் உற்றார் உளரே மங்களமாம் திருவேடத்தின் புனன் இன்றி இவ்வகை மொழிந்து எங்கு உறைவீர் நீர்தான் யார் இயம்பும் என இயம்பினாரு எங்க வர திருநாவுக்கரசு சாமியை பற்றி தெரியாது இப்படியா இப்படி ஒரு சிவ சிவ இடத்துல வரையறையா ஆச்சரியமா இருக்கு